இதுதான் பெஸ்ட். வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப், ஸ்மார்ட் டிவிஸ் அல்லது கேட்ஜெட்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸை விசிட் பண்ணுங்கள். சுப்ரீம் மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக 59 கிளைகள் வந்து இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான பொருளை வந்து நாங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒன் பிளஸ் டி சீரீஸ் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. ஒன் பிளஸ் 3 சீரீஸ் இருந்து டி அப்படிங்கிற சீரீஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பிளஸ் 3T, 5T, 6T, 7T அந்த டி சீரீஸ் மட்டும் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் இப்போ 8 சீரீஸ் கொண்டு வந்தாங்க. அதனால டி சீரீஸை பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் 8T வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒன் பிளஸ் 8T அன்பாக்ஸ் பண்ணிங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த ஒன் பிளஸ் 8T வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட குவிக் ஓவர் வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரே இருக்குங்க. ஒரு பிரைமரி மைக், USB Type-C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸ். ரைட்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வால்யூம் அண்ட் அலர்ட் ஸ்லைடர் இருக்குது. அலர்ட் ஸ்லைடர்னால் இந்த ஃபோனை வந்து குயிக்காக சைலண்ட்டில் போகிறக்காக யூஸ் பண்ணுவாங்க. டாப்பில் வந்து உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும், லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து ஒரு பாக்ஸ் கேமரா டிசைனில் உங்களுக்கு டோட்டலாக குவாட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 2 LED ஃப்ளாஷோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஒன் பிளஸ் லுக்கு கீழே ஒன் பிளஸ் பிராண்டிங் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்குது வித் ஒரு பஞ்சூர் கேமரா டாப் லெஃப்ட் கார்னர் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ் இருக்குங்க. சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் பாடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஃபோன் வந்து எப்படி ஹேண்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து இந்த எட்ஜஸ் வந்து ரொம்பவே கர்வாக இருக்குங்க. அதனால் லைக் யாராச்சும் உங்களுக்கு இடித்தாலும் சரி இந்த ஃபோன் வந்து நல்லாவே ஹேண்டியாக இருக்குது. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எட்ஜஸ்மே பார்த்தீங்கன்னா கர்வ்டான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. அண்ட் ஃபோன் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8.4mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது போக இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 188 grams தாங்க. அண்ட் வெயிட் அண்ட் திக்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கனால இந்த ஃபோன் ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. பை தி வே டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கனால வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பில்ட் குவாலிட்டி டிவைஸ் வந்து இந்த ஃபோன் சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. டிஸ்பிளேல OnePlus பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளூட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பாக நல்லா கிறிஸ்பாக இருக்குங்கிறத. என்னென்ன கேமரா சர்ச் பண்ணால் அதை பட் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 inches ஃப்ளூட் AMOLED டிஸ்பிளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. எஸ், இதில் வந்து 120 Hz ஆர் 60 Hz உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 120 Hzனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். கேமிங்கோட டச் சாம்பிளிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அண்ட் அடுத்து இந்த டிஸ்பிளேல என்ன நல்ல விஷயம்னா இது வந்து ஒரு ஃப்ளூட் AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இருக்குது. அண்ட் அது போக அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட அனிமேஷன் கூட உங்களால் இந்த ஆக்சிஜன் வாஷில் மாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த அனிமேஷன் கூட மாற்றிக்க முடியும். அதுவும் ஒன்று நல்ல விஷயம். அண்ட் இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+. ஸோ நீங்கள் யூடியூப்பில் மேக்ஸிமம் 1080p வீடியோஸ் 60 frames per second வரைக்கும் ப்ளே பண்ண முடியும். அதில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் OnePlus சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த OnePlus 8Tயோட கேமராஸ் பற்றி பார்க்கலாங்க. உங்களுக்கே தெரியும் OnePlus கேமராஸ் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு. பிகாஸ் அவங்களோட ஆப்டிமைசேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல டிசைனில். ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க வித் பஞ்சுவல் டிசைனில். ஸோ டிஸ்பிளேலாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பேக் கேமரா பற்றி பார்த்துடலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் 48 MP Sony IMX586 கொடுத்துருக்காங்க. ஒரு பக்காவான சென்சர். நீங்கள் டே லைட்டாக இருந்தாலும் சரி லோ லைட்டாக இருந்தாலும் சரி சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்குங்க. அதோட ஃபோட்டோ சாம்பிள் வேணாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. அண்ட் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 16 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் சென்சர்னா 1x வரைக்கும் ஜூம் ஆகுங்க. அல்ட்ரா வைட்னும் -0.5 வரைக்கும் லைக் ஜூம் அவுட் ஆகும். அந்த அளவுக்கு இது வந்து எடுக்குங்க. And இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா இது வந்து 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். யூசுவலாவே phonesல வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் தான் கொடுப்பாங்க. அது clarity அவ்வளவு நல்லா இருக்காது. பட் இதுல 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்கனால டேலைட்ல டீடைல் சூப்பரா கேப்சர் பண்ணும். And அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப க்ளோஸ்ல எடுக்கிறது ஒரு பூ வச்சிருக்கேன்னு வெச்சுக்கோங்க. அதுல இருக்க சின்ன டீடைல்ஸ் கூட என்னால கேப்சர் பண்ண முடியும். அது வந்து 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்திருக்காங்க. இந்த டெப்த் சென்சர் வச்சு நீங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பின்னாடி எல்லாத்தையுமே வந்து blur பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா இந்த கேமராஸ்ல மேக்ரோ அண்ட் டெப்த் வந்து ஹார்ட்வேராகவே கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்ல பண்ணும்போது நம்மளுக்கு இது அதில் பக் இருந்துச்சுன்னா அது வந்து அக்யூரேட்டா வராது. பட் இவங்க வந்து இந்த ஹார்ட்வேரை சென்சாராகவே கொடுத்துருக்கனால அவுட்புட் வந்து ரொம்ப குவாலிட்டியா வருங்க. அண்ட் வீடியோஸ்ன்னு பார்க்கல பேக்ல நீங்கள் வந்து 4K 60fps வீடியோ எடுத்துக்க முடியும். அது போக ஒன் பிளஸ் வந்து ஆஃபர் பண்ற ஒரு ஃபீச்சர் என்னன்னா 4K 60fps சினினா கொஞ்சம் சினிமேட்டிக்கா ஷேக் இல்லாம 4K 60fps வீடியோ ரொம்ப ஆப்டிமைஸ்டா இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 2 LED ஃபிளாஷோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரைட்டான ஃபிளாஷ். என் கேமரா எவ்வளோதான் ஜட்ஜ் பண்ணாது, பட் இருந்தாலும் காமிக்கிறேன். நீங்க நைட் டைம் யூஸ் பண்ணும்போது நல்ல பிரைட்டான ஃபிளாஷா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து செல்ஃபி கேமராக்கு மூவ் பண்ணுவாங்க. செல்ஃபி கேமரா பத்தி பார்க்கல உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர்பான செல்ஃபி கேமரா. செல்ஃபி கேமரா வந்து பஞ்சுவல் டைப் நாட்ச்ல வந்து வருது. அது டாப் லெஃப்ட் கார்னர் லொகேட் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லைங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர்பான கேமராவாக கொடுத்துருக்காங்க. லைக் நானே பார்த்தீங்கன்னா ஒரு சில செல்ஃபிஸ் எடுத்து பார்த்தேன். அதுலேயே ஒரு சில செல்ஃபி சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் கைஸ் அதே மாதிரி இப்போ OnePlus 8 ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த கிளாரிட்டி லைக் 1080p 30 frames இதாக இருக்கு இல்லையா மேக்ஸ். அண்ட் அவங்களுக்கு ஸ்கையை காட்டுறேன். ஸ்கை பின்னாடி இந்த மரத்தை காட்டுற இந்த லீவ்ஸோட டீட்டெயிலிங்ஸ் அண்ட் கீழே அந்த கல் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள். அண்ட் ஸ்கின் டோன் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எஸ் ஓவராலாக செல்ஃபி கேமராஸ் வெரி குட். இந்த செல்ஃபி கேமரான்னு நீங்கள் 1080p வீடியோஸ் 30 frames per second வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த செல்ஃபி கேமராவோட ஹார்ட்வேர் நல்லா கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிமைஸ்ட் AI. அதனால நீங்கள் வந்து ட்ராக்கிங்லேயே தான் இருக்கும். அண்ட் வீடியோ வந்து ரொம்ப ஸ்டெபிலைஸ்டாக வருங்கிறது OnePlus வந்து கன்க்ளூட் பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த ஃபோனோட சிம் அண்ட் சார் வேல்யூ பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.07 Watt/kg, பாடிக்கு வந்து 0.85 Watt/kg வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் லிமிடேஷன்ஸ் படி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. அது வந்து நல்ல விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து சிம் ட்ரே பற்றி பார்க்கலாங்க. சிம் ட்ரேல மொத்தமாக 2 ஸ்லாட் இருக்குது. 2 4G சிம் வந்து நீங்கள் அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. அண்ட் இந்த சிம் ஸ்லாட்டோட நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு சின்ன அந்த ரப்பர் மாதிரி பேட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஆக்சிடென்டலாக சின்ன ஒரு ட்ராப் மட்டும் உங்கள் OnePlus 8 மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரப்பர் இருக்கிற வரைக்கும் மேக்ஸிமம் வாட்டரை வந்து உள்ளே போக விடாது. அதனால் நீங்கள் வந்து ஆக்சிடென்டலான ட்ராப்ஸ்க்கு வந்து பயப்பட தேவையில்லை. உங்கள் சிம் அஃபெக்ட் பண்ணணும் அந்த வாட்டர். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட இன்டர்னல்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ன்னு பார்க்கல குவால்காமோட Snapdragon 865 ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ராசஸர். அதை சப்போர்ட் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Adreno 650 GPU இருக்கு. அது போக 8 128 ஆர் 12 256 ரெண்டு விதமான ஸ்டோரேஜ் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாங்க. அண்ட் அது போக Qualcomm Snapdragon 865 பார்த்தீங்கன்னா 2.84 GHz கிராக் பண்ண ஒரு ஆக்டோகர் ப்ராசஸர்னா ஸோ கேமிங்கெல்லாம் சொல்லவே ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த Qualcomm Snapdragon 865 Adreno 650 GPU 1.8 Hz டிஸ்பிளே அந்த அந்த பெரிய பேட்டரி இதெல்லாம் இருக்கிறதுனால கேமிங் வீடியோ எடிட்டிங் அந்த நீங்கள் கேமரா வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வீடியோ எது எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் அடுத்தது இந்த ப்ராசஸரை வந்து எது ஃபாஸ்ட் படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வச்சுட்டாங்க. அண்ட் அடுத்து இந்த ஃபோனோட ஓஎஸ்ன்னு பார்க்கல உங்களுக்கு வந்து இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டு 11ஆல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சிஜன் ஓஎஸ் 11.0.4 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாத விஷயம் என்னன்னு தெரியுங்களா? சாஃப்ட்வேர் அப்டேட். ஆமாங்க, OnePlus பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் மேக்ஸிமம் 3 or 4 years வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு OnePlus 6 இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த OnePlus 6க்கு இன்னைக்கு வரைக்கும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் OnePlus கிட்ட பயமே பட வேணாம். கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். உங்கள் ஃபோன் வந்து ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அடுத்த நல்ல விஷயம் இந்த ஃபோனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் 11.0.4ல் நிறைய பக் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் மாற்றிக்கலாம், ஃபேஸ் அன்லாக் அனிமேஷன் மாற்றிக்கலாம். உங்கள் ஃபோன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஆக்சிஜன் ஓஎஸ்ல வந்து நிறைய ஃபீச்சர் இருக்கு. இன்னொரு மெயின் ஃபீச்சர் என்னன்னா இது வந்து 60 or 120 Hzக்கான and the refresh rate in case you have normal social media browsing 60 hours amount battery saving video editing gaming seriousness and professional intelligent system so you can select 120 60 hours this phone artificial intelligence judge. And next in the phone battery and charging capabilities. This is 4500 lithium polymer battery. Just 8.4 mm thickness but battery compromises 3000 mAh but 4500 lithium polymer battery. And add this charge box Warp Charge 65. Yes, mega big improvement. Warp Charge 30 recent in the phone launch event Warp Charge 65. And 65 watt charger which in the phone you 0 to 100 just 39 minutes charge OnePlus 39 minutes but maybe like 30 to 35 minutes clear the phone on 0 to 100 charger even it is switch off on kuda adu super one issue. And next in the phone pricing 8GB of RAM and 128GB of storage 42,999 charge and 12GB of RAM 256GB of storage 45,999 charge personal recommendation 12GB of RAM and 256GB of storage because 3000 4GB of RAM extra 120GB of storage extra and speed in case you 120GB 56GB additional 120GB additional benefit. And next in the OnePlus 8 you EMI options Supreme Mobiles contact and store link description. Okay, finally, key features about the OnePlus 8. First, you Qualcomm Snapdragon 865 processor. Second, 120 Hz of refresh rate. Superb editing gaming. Third, Warp Charge 65. In the phone, just 39 minutes you full charge. Fourth Sony IMX586 48 MP camera superb camera low light in the 7th gen 8th gen upgradation so low light pagal. And fourth just 188 grams 8.4 mm thickness rumbave chinna phone enna thickness weight ellame kammiya weight management superb battery include pannirukanga idella indha OnePlus key features idanale indha phone neenga dhaaralama vaangalam. And adutha indha phone la NFC kuduthirukanga so card link panni jolly use panikka mudiyum and avladanga innikana video indha video ungalku pidichirukku nenikiren indha video marakama like pannunga unga friends family ellathukume share pannittu marakama Supreme Mobile channel ku subscribe pannirunga. It's me Ritik from Supreme signing off for today, bye. Yede 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 venalum. Idu 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 the best.